அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் என் வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் யாரோ ரொம்ப எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க நிறைய பேர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் அடுத்தடுத்து நான் போடுறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் நீ தயவுசெய்து எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ணி காட்ட போகிறோம். ஒரு பழம் வச்சு பண்ணுறது, நேந்திரம் பழத்தில் பண்ணுறது. வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஐட்டம் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன், பார்க்கலாம். அதை கட் பண்ணிடுறியாம்மா? ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிடலாம். இது சொல்லுமா, நீ தான் ரொம்ப இந்த பழம் ரசித்து சாப்பிட்ற ஆள். எப்போவுமே இந்த பழத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இங்கே நம்ம ஊரில். அதனால் இது ஸ்பெஷலாக எங்களுக்கு எங்கள் ஊர்லேருந்து இந்த பழம் வந்திருக்கு. அதனால் நீயே சொல்லாது உனக்கு எப்படி சின்ன பிள்ளையிலேருந்து இதை எப்படி ரசித்து சாப்பிடுவேன்னு. நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு வருவோம்மா, பயங்கரமாக பசிக்கும். இன்ஸ்டண்டாக வீட்டில் அந்த பழம் எப்போவுமே இருக்கும். எங்கள் நாகர்கோயில் நம்ம ஊரில் எப்போவுமே கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த பழமும் சோப்பு பழமும் தான் எப்போவுமே எங்களுக்கு டிஃபால்ட்டாக நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். நம்ம வீட்டில் பின்னாடியே அது வளர்த்துட்ருப்பாங்க. ஸோ பசிக்குதுன்னு வரும்போது இதை வந்து பஜ்ஜி போட்டு வச்சுருவாங்க மம்மி, பழத்தஜ்ஜி. அது அந்த ஊரில் அது ஒரு ஃபேமஸ், பயங்கர டேஸ்டா இருக்குமா. வந்து எவ்வளவு சாப்பிடும் தெரியும். பழமா, வெறுமை பழமா சாப்பிடும் போது ஒரு பழம் தான் சாப்பிட முடியும். ஆனா பஜ்ஜியில சாப்பிடும் போது ரொம்ப யம்மியா இருக்குமா. அது வந்து எப்பவுமே நான் மிஸ் பண்ணுவேன். பசிக்கும் போது ஐயோ பழபஜ்ஜி இல்லையேங்கிற மாதிரி இருக்கும். அதான் சரி, எப்ப ஊருக்கு போனாலும் இதை மட்டும் வாங்கிட்டு வந்துருது. இது எல்லா இடத்துலயும் கிடைக்குமா, ஆனா அந்த டேஸ்ட் மட்டும் இல்ல. ஆமா, அந்த சைடு தான் அது நல்லா இருக்கும், அங்க உள்ள பழம். இது வந்து கொஞ்சம் திருநெல்வேலி பக்கம் வந்தா கூட டேஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து நல்லா பார்க்கலாம். கேரளா பழம்னா அந்த தனி டேஸ்ட். அது அந்த பக்கம் நாகர்கோயில் கேரளா சைடுனாலே எல்லாருமே இந்த பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் வேற பண்ணுவாங்க. வெறுமை பழம் சாப்பிட்றத விட அதை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் வேற சாப்பிட்றது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட கொடுத்தா ரொம்ப அவங்களுக்கு நல்லது. அதனால தான் இன்றைக்கி அதை வச்சு ரெண்டு ஐட்டம் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஏத்தம்பழம் நெய் ரோஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். அதை நம்ம நெய்யில் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. இன்னொன்று பஜ்ஜி மாதிரியே போடுறது. நம்ம வந்து வாழைக்காய் வச்சு கார பஜ்ஜி தான் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வந்து நாங்கள் அதை ஒரு ஸ்வீட் பஜ்ஜியாக செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அது என்னென்ன கட் பண்ணுற நேரத்தில் அது மிக்ஸ் பண்ணுறது, அந்த பஜ்ஜிக்கு என்னெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஒரு கப் மைதா, அதுக்கு ஒரு கப் மைதா, கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கலாம் அதில். அது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சம் சுகர். சுகர் பிடிச்சவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லாமல் கூட கலந்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, அது கொஞ்சம் உப்பி வர்றதுக்காக சோடா உப்பு ஒரு பிஞ்ச் கலந்துக்கலாம். அதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணிடுறியாமா? நான் ஊற்றுறேன். லேசாக ஒரு பிஞ்சு சால்ட்டு கூட போட்டுக்கலாம். பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு தான் அது கரைக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த பேனில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நாகர்கோயில் சைடெலாம் எல்லாருமே அவங்க வீடுகளில் இது இல்லாமல் இருக்கவே செய்யாது. தினமுமே எல்லா பிள்ளைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே இந்த பழம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம அதில் வந்து இதை மாவில் முக்கி போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். அப்போ அந்த பழமும் அந்த எண்ணெயில் மாவோடு சேர்ந்து வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்படி செய்து சாப்பிடும்போது நிறையவே நம்ம சாப்பிட தோணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் பேர பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஆசையாக சாப்பிடுவான். இருந்து அடிக்கடி இதை பண்ணி கொடுங்க டாடிமான்னு கேட்டு ரொம்ப ஆசையாக சாப்பிடுவான் அவன். இது நல்ல நெய்யிலேயே ரோஸ்ட் ஆகி அப்படி வரும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது
இது சின்ன பிள்ளைங்க நல்ல ஒரு வாசம் வரும் அது நெய்யில் ரோஸ்ட் ஆகும்போது. இது நம்ம இந்த மாதிரி பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியான இது. அது இது நல்ல அந்த கோல்டன் கலருக்கு வரணும் ரோஸ்ட் ஆகி, அது ரொம்ப ஒரு நல்ல வாசனை வரும் அது நெய்யில் பொரியும் போது. அது நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு, அதை எடுத்துடலாம். இந்த பழத்தில் இன்னும் நிறைய ரெசிபீஸ் செய்யலாம், பாயசம் பண்ணலாம், அதுவே நல்லா இருக்கும். வெறுமை ஸ்டீம் பண்ணி எடுத்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்டாக இருக்கும். கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் பழம் இருந்தனா டக்குன்னு இதை வெட்டி நம்ம ஒரு சுவையான டிஃபன் அவங்களுக்கு கொடுத்துடலாம். எதுவுமே தேவை கிடையாது. ஆமாம், சுவையான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளா இருக்கிற வீட்டில் இருக்கிற ஒரு நேந்திரம் பழத்தை வச்சே நம்ம ரெண்டு விதமான டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். அதனால நீங்களும் உங்க வீட்டில் இதை செய்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வெறும் ரெண்டு டைப் தான், எதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. பாயாசம் பண்ணலாம், வெறும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம், கட்லட் செய்யலாம். நீங்கள் எங்களுக்கு வந்து எந்த டைப் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அதை உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.